சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வீரமங்கை வேலு நாச்சியார், அத்தியாயம் 20. ஆர்த்த முரசோடு கொம்பு முழங்க போர்த்த இருளே பகையே விலகுக பொற்கனவே என்று வீறு கொண்டு படை நடத்தி வந்த மரவ சீமை படையினர் போர்க்களத்தில் எதிராளிகள் தங்களின் இறுதி எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதை அறிந்து போருக்கு ஆயத்தமாயினர். மறுமுனையில் மராட்டிய படையும் தங்களின் படை வீரர்களை ஆயத்தமாக்க இருவரும் படையினரும் அணிவகுத்து நின்றனர். மனோஜ்ராவ் தனது கையில் போர் முழக்க சங்கை எடுத்து மோதி போருக்கான முதல் அடியை எடுத்து வைத்தான். பின் தனது வாளை உரையில் இருந்து உருவி எடுத்து வானோக்கி பிடித்து சட்டென கீழிறக்கி தனது புறவியை விரட்டினார். தங்களது தலைவனின் உத்தரவு கிடைத்தவுடன் படை வீரர்கள் ஆர்ப்பரித்து அரவமென வெறிகொண்டு மரவற்படையை நோக்கி சரசரவென விரைந்து வர அவர்களின் காலடி விசையால் மண் கிளம்பி தூசென படர்ந்து எங்கும் புழுதிமயமானது. மிகுந்த சினத்துடனும் உக்கிரத்துடனும் வந்து கொண்டிருக்கும் மராட்டிய படையை கண்டு சிறிதும் சரணமின்றி நின்றிருந்தது மரவற்படை. சில நிமிடங்கள் கழித்து மராட்டிய படை தானிருந்த இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை முன்னோக்கி நகர்ந்தவுடன் வேலு நாச்சி தான் தனது கட்சியில் வைத்திருந்த சிறிய கும்பையை வெளியெடுத்து ஓங்கி ஊதினார். அவளின் இச்செய்கையினால் தன் கண்முன்னே இருக்கும் மரவற்படை வீரர்கள் முன்னேறி முற்படுவர் என்று ஊகித்த மனோஜ்ராவ் தனது கவனம் முழுக்க அங்கு நின்றிருந்த ஆண்கள் படை வீரர்களின் மேலேயே வைத்து முன்னேறினார். ஆனால் மறுமுனையில் வேலுவின் கும்பை ஓசை கேட்ட வெள்ளட்சி படையினர் உபதளபதி அமுதவள்ளி தான் கையில் வைத்திருந்த வாளால் கருப்பா வீரா கொம்பா என்று அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளின் கயிற்றை வெட்டினார். அரவமென ஆக்ரோட்டமாய் மரவர் படையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த மராட்டிய படை வீரர்கள் தங்களின் பக்கவாட்டில் திடீரென சுழற்காற்று போல ஏதோ ஒன்று தோன்றி சூறாவளியாய் தங்களை நோக்கி வருவதைக் கண்டு திகைத்தனர். அது என்ன என்று அவர்கள் ஊகிக்கும் முன்னரே அந்த பொழுதி சூறாவளிக்குள்ளிருந்து திரை கிழித்து பாயும் புயல் என வெளிவந்தது வெள்ளச்சியின் புறவி. அவளை பின்தொடர்ந்து புலி பாய்ச்சலுடன் விரைந்து வந்தன தோழிகளின் புறவிகள். இது என்ன விந்தையான படையமைப்பு என்று மனோஜ்ராவ் சிந்திக்கும் தருவாயில் அப்பெண்களின் புறவிகளை தொடர்ந்து புழுதியிலிருந்து வெளிப்பட்டது கருப்பன் என்ற ஏறு. பின் வீரன், அதன் பின் கொம்பன் என ஆயிரக்கணக்கான ஏறுகள் அனைத்தும் தென்பட கதிகலங்கி போனான் மராட்டிய தளபதி. இருமாப்பு தளர்ந்து நோக்கினான். அவை கொழுத்து பருத்து திரண்ட திமிழுடனும் மதத்து சிவத்த கண்களுடனும் கண்டார் அஞ்சு நெடுங்கும் கடும் தோற்றத்துடன் கழுத்தை திரித்து குழம்பு பட்ட இடமெல்லாம் பொறிபறக்க தன்னை நோக்கி பாய்ந்து வருவதைக் கண்டு மருட்சி கொண்டான். அவனின் படை வீரர்களோ செய்வதறியாது உறைந்து நின்றனர். படையை நெருங்க நெருங்க சில படை வீரர்கள் அஞ்சு நடுங்கி ஆவென கத்தி கூச்சலிட்டு கதறவும் செய்தனர். படையின் அருகே வந்ததும் முன்னே வந்து கொண்டிருந்த பெண்டிர் தங்களின் புறவிகளை பாதையிலிருந்து விலகி பின்வரும் எருதுகளுக்கு வழிவிட அரவத்தை தனது கொம்புகளால் கிழித்து துண்டாக்குவது போல அப்படையின் ஊடே புகுந்து அதனை இரண்டாக பிளந்து காளைகள் படையினுள் புகுந்த அடுத்த கணம் வீரர்கள் விண்ணை நோக்கி பறப்பதும் குடல் அருந்து குக்குரலிட்டு சாபதும் எங்கும் குருதிகரை தெரிக்க கண்டான் மனோஜ்ராவ். அக்காளைகளை பின்தொடர்ந்து வந்த பெண்கள் படையானது பிளவுபட்ட படையின் மறுபகுதியை சுழற்றி வளைத்து தாக்க ஆரம்பித்தன. வெள்ளச்சியின் படையினால் எதிராளியின் ஒரு பகுதி படைப்பிரிவு சுற்றி வளைக்கப்பட்டதும் மருது தனது கும்பை எடுத்து முழங்கினான். அதனை கேட்டு பதுங்கு குழிகளில் மற்றும் சுரங்கங்களில் காத்திருந்த கவன்கள் படையினர் ஆங்காங்கு தடார் தடார் என வெளிப்பட்டு கார்காலத்து மழைத்தாரைகள் போல் மலமளவென கவன்கள் எரிந்து தாக்குதல் நடத்த தொடங்கினர். ஒன்றும் செய்வதறியாது இத்தனை வியூக அமைப்பை எதிர்பாராத மராட்டியன் இத்தனை அறிவு தெளிவுள்ள எதிராளியை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என்ற எண்ணமும் கொண்டான். மருதுவின் சமிக்கை அடுத்த நொடியே முத்துவிடுகநாதர் தனது வார்படையை முன்னேற உத்தரவிட அதுவரை வெறிகொண்டு காத்திருந்த மரவர்கள் கத்தும் கடலை கனப்பொழுதில் ஊழிக்குள் கொண்டு கரை புரண்டு வருவது போல பேரெழுச்சியுடன் முன்னேறினர். தன் நிலத்தை ஆட்கொள்ள வந்தவனை அழிக்கும் பொருட்டு வட்டுடை புனைந்த புதுமணத்தாரும் வெள்ளை மருதுவும் வெள்ளச்சியும் கூர்ந்த வேல்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்க திரண்டு வந்த படையினது ஊடாக ஊழிகாலத்து பெரும் நெருப்பிரை போல எதிர்பட்ட பகைவரை அழிக்கின்ற தன்மையுடையவராய் களத்தினுள்ளே கணையினும் கடு விரைவாக நுழைந்தனர். வாட்களின் சடசட ஓசை, ஈட்டிகளில் இடிபட்ட முழக்கம், வேல்களின் விரைவு ஓசை என எங்கு நோக்கிலும் வயலில் புரளும் கெண்டை மின்களைப் போல ஒளி வீசத் தொடங்கின. பகைவருடைய பெரிய படை வெள்ளமானது நெருங்கி வந்து மேலிடவும் தான் நின்ற நினை நின்று நீங்காத பெண்மைக்கே உரிய பேராண்மையுடைய பெரும்பொலி போல சீற்றத்துடன் நின்று வாளை சுழற்றினாள் வேலு நாச்சி. அவளின் வாள் வலிமையையும் வாளை வீசிக் கொண்டிருக்கும் போதே சமயம் அறிந்து வளரி வீசும் திறனையும் தாக்குப்பிடிக்க இயலாமல்
மராட்டிய படையினர் கொத்து கொத்தாக குருதி தெளிக்க செத்து மடிந்தனர். பகைவரது உயிர் உளரும்படியான அவர்தம் தலையினை அறுத்து முண்டமாக்கி பிள்ளை தன்மையுடன் போர்க்களத்திடதே பொலிவுடைய தங்களது வாளினை உரைய நின்றும் கழித்தவர்கள். அதனின்றும் நீங்காத வீரியமாக போர் புரிந்தனர் முத்துவடுகநாதரும் பெரிய மருதவும். இவர்களால் துண்டாடப்பட்ட கைகளிலும் முண்டமாக்கப்பட்ட உடல்களிலும் இருந்து ஊற்றெடுத்த குருதியினால் கலமுழுக்க உதிர காடாய் மாறி எங்கும் மரண ஓலங்கள் ஒலித்த வண்ணம் இருந்தது. நீங்காத மரமாண்பினை கொண்டவளான வேலுநாட்சி பகைவரது போர் மேன்மையினை தடுத்து நின்று தனது ஒளிவிடும் புலால் நாற்றத்தையுடைய தனது வாளினால் எதிரிப்படையின் செங்குருதியினை களத்தினில் ஓட விட்டு கொண்டிருந்த மருதுவும் புதுக்கோட்டை தளபதியின் நேருக்கு நேராக கடுஞ்சமர் புரிந்தனர். மருதுவின் மரத்தொழில் வலிமைக்கும் வாளின் வன்மைக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் திக்கி திணறினர் கருணாகர். அவன் இத்தனை சிறு வயதில் இப்படி ஒரு வல்லமையா என்று மருதுவை வியந்து நினையவும் செய்தான். ஒரு கட்டத்தில் மருதுவின் குருதி படிந்த அவ்வாள் வீச்சு கருணாகரனின் தலையினை துண்டாக்க கருணாகரனின் மலை போன்ற உடல் குருதி வீச்ச மண்ணில் சரிந்தது. தங்களின் தளபதி வீழ்த்தப்பட்டதை கண்ட புதுக்கோட்டை படையினர் நிலைகுலைந்து பதறிப்போய் நாத்திசைகளிலும் சிதறி ஓடத் தொடங்கின. மறவர் படையின் இப்போர் வெறியின் எதிரே நிற்பதற்கு ஆதரவற்றவாக ஆற்றாதவராகி புறம் காட்டி ஓடத் துவங்கினர் தஞ்சை படையினர். அப்படி வருவோரை எதிர் நின்று தடுத்து விலகி போகச் செய்து தனது படையுடன் எதிராளியின் படையின் புகுந்து பகை வீரரை கொன்றொழித்து ஆளேறி பிள்ளையாய் நின்றார் எல்லையில் காத்திருந்த தளபதி இரண்யர். அனைத்து பக்கங்களிலும் மடையன படை நிறுத்தி வெல்வதற்கரிய போர்திறன் கொண்டு விளங்கி தனது படையை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் மரப்படையை கண்டு தளர் உற்றான் மராட்டியன். மேலும் அனைவரையும் கொன்று குவித்து விட்டு தன்னை நோக்கி வரும் மூன்று படை தலைவர்களையும் கண்டு இவர்களிடமிருந்து நம்மால் தப்பி பிழைக்க இயலாது என்பதை உணர்ந்து குலை நடுங்கியவனாய் இறுதியில் தனது வாளினை கீழே போட்டு மண்டியிட்டு என்னை விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் இளையோரே. உங்களின் போர் திறன் அறியாமல் வஞ்சிரம் பேசியது தவறுதான். உங்கள் நாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களை எங்களின் சொந்த மண்ணுக்கே திரும்ப செல்ல அனுமதியுங்கள் என்று கூறி சரணடைந்தான் மராட்டிய தளபதி மனோஜ்ராவ். உடையிலும் முகத்திலும் எதிராளியின் குருதி படிந்திருக்க மராட்டியனை சுற்றி வாளேந்தி நின்றிருந்த மூவரும் ஒருவரை ஒருவர் நோக்க, வேலுநாட்சி, தமிழர் கொடியை குருதி காயாதனது வேளில் கட்டி வெற்றியின் அடையாளமாக அதனை வானை நோக்கி உயர்த்தி பிடித்தான். சென்று உன் மன்னனிடம் சொல், இச்சீமையில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, அது எங்கள் மாண்பு. ஆனால் ஆளும் உரிமை தமிழர் எங்களுக்கே உண்டு. தந்தை என்பவன் பெற்றவனாகவும் தலைவன் என்பவன் எங்கள் தமிழின ரத்தவனாகவும் இருப்பதே எங்கள் இனத்திற்கு பெருமை. இனிமேலும் எங்களை அடிமைப்படுத்தி ஆளும் எண்ணம் ஒருபோதும் உங்களுக்கு வரவே கூடாது என்று கூறி போரை முடித்தாள் வேலுநாட்சி. அப்படியே இளவரசி என்று கூறி தனது படையினருடன் அனுமந்தங்குடியை விட்டு தஞ்சை நோக்கி திரும்பினான் மனோஜ்ராவ். தங்களின் படையிடம் தஞ்சை படை சரணடைந்ததை அறிந்த மறவர் சீமை படையினர் வெற்றிவேல் வீரவேல் என்று ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்தனர். மேலும் தங்களின் இளவரசி தனது சபதத்தை முடித்தாள் என்று அறிந்து வெற்றி முரசு கொட்ட பம்பை பிளிற ஆனந்த கூத்தாடினர். பின் போர்க்களத்தில் உயிர் நீர்த்த தங்களது வீரர்களின் சடலங்களை சேகரிக்கும் பணியும் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவம் செய்யும் பணிகளையும் முடுக்கிவிட்டார் வேலுநாட்சி. வேலுவின் மனம் தனது தோழி வெள்ளச்சியை காண துடித்தது. வேலுவின் கண்கள் வெள்ளச்சியின் முகத்தை தேடி படைக்களங்களை சுற்றி வட்டமிடத் துவங்கியது. அப்போதுதான் வெள்ளச்சி போரில் வீரமரணம் அடைந்த செய்தி அவளின் தோழிகளின் மூலம் வந்தடைந்தது. வேலுவின் நெஞ்சில் இடியென இறங்கியது அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து பேச்சற்று போனாள் வேலுநாட்சி. நெஞ்சம் பாலம் பாலமாக வெடித்து சிதறியது. அவளின் உடலை காண மனம் துடித்து கதறியது. அந்த போர்க்களத்தில் தன் தோழியை அங்கும் இங்குமாய் தேடி அலைந்தாள் வேலுநாட்சி. அப்போது ஓரிடத்தில் குருதி வெள்ளத்தில் சாய்ந்து கிடந்த தனது ஆரோக்கிய தோழி உடன்பிறவா சகோதரியை கண்டு சில கணங்கள் அவரை அப்படியே சிலை போல நின்று விட்டாள். சில நிமிடங்களில் மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கம் பேரிட்டு மடை திறந்தது. வெள்ளச்சி, என்னை விட்டு போய்விட்டாயடி தோழியே. ஐயோ, உன்னுடைய அதியன் வந்தால் நான் என்ன பதில் உரைப்பேனும். ஐயோ வெள்ளச்சி, வெள்ளச்சி என்று கூறி தேம்பி கதறத் தொடங்கினார். இவளின் கதறலை கண்டு அங்குள்ள அனைவரின் கண்களும் குளமென காட்சியளிக்க வேலுநாட்சியை மருதுவை பார்த்து, தம்பி பாரடா உன் அக்காவை, இனி இவளை எங்கு காண்போம் என்று கரைந்தார். மருதுவின் விம்மலை தவிர வேறு ஒன்றும் கூற இயலவில்லை. முகமெங்கும் கண்ணீர் உருள மண்டியிட்டு அவளின் காதடியில் தலை வைத்து அழத் தொடங்கினார். இளவரசர் வேலுவை சமாதானப்படுத்தினர். பின்னர் வெள்ளச்சியின் உடலை தாங்கியவாறு
தங்களின் நாடு நோக்கி திரும்பினர் மறவர் படையினர். வெற்றி முரசு கொட்டியபடியே தாங்கள் அமைத்த போர் முகாமிற்கு அருகில் வந்து கொண்டிருந்ததை மறவர் படையின் ஆரவாரம் முகாமின் கூடாரங்களில் பதற்றத்துடன் காத்திருந்த மன்னர் மற்றும் ஏனையவர்களுக்கும் எட்டியது. அம்முரசொலியை கேட்ட மன்னர் சேதுபதி நீண்டதொரு நிம்மதி பெருமூச்சியினை வெளியிட்டார். மகிழ்ச்சி புன்னகையுடன் அனைவரும் வெற்றி பெற்றவர்களை வரவேற்க கூடாரத்தின் வெளியே வந்தனர். அப்போது தனது மக்கள் வெற்றி பாகை சூடி புறவியில் புன்னகையுடன் அமர்ந்து வர கண்ட தந்தையர்கள் அனைவரின் உள்ளமும் குளிர்ந்து கண்களில் நீர் பூத்தது. முகாமை அடைந்த ஊர்வலம் சற்றே அமைதியாக படைத்தலைவர்கள் அனைவரும் தங்களின் தந்தையர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர். வேலுவின் முகத்தில் வெற்றியின் பொழிவை விட துயரக்குறிகளே மேலோங்கி இருந்ததை கண்ட அரசர் செல்லமுத்து சேதுபதி, மகளே என்னவாயிற்று, ஏன் உன் முகம் பொழிவிழந்து துயரம் மண்டி கிடக்கின்றது என்று வினவினார். மன்னர் அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் அவரின் தோல் மீது சாய்ந்து விம்மி அழத் துவங்கினாள் வேலுநாச்சி. அங்கிருந்த சசிவர்ணருக்கும் அமைச்சர் முதலானோர் எவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் மன்னர் தாயே என்னம்மா என்று கேட்க வெள்ளச்சி போய்விட்டால் அப்பா என்று கூறி கதறி அழத் தொடங்கினாள். அதிர்ந்து போன மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் கண்களும் கண்ணீர் சுரந்தன. என்ன ஆறுதல் கூறி இவர்களை தேற்றுவதென்றே அறியாமல் அனைவரும் அமைதியாக நின்றனர். பின் ஒருவாறு நிதானமடைந்து மன்னர் தனது மகளை சமாதானப்படுத்தி நாட்டை நோக்கி புறப்பட உத்தரவிட்டார். வெள்ளச்சியின் உடல் அவளின் சொந்த ஊரான செஞ்சோலை கிராமத்தில் தக்க மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. வெள்ளச்சியின் இழப்பு வேலுநாச்சியை இத்துறை பாதிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இளவரசி வேலுநாச்சியார் இன்னும் 2 நாட்களில் தனது புகுவீடான சிவகங்கைக்கு செல்ல இருப்பதால் அவளை வழி அனுப்ப ஒரு பெரு விழா ஏற்பாடு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதனோடு சேர்த்து இப்போரின் வெற்றியையும் கொண்டாடி வழி அனுப்பி வைப்போம் என்று கூறி அதனை மீண்டும் உரத்த குரலில் படை வீரர்கள் அனைவரும் கேட்கும் வண்ணம் பிரகடனப்படுத்தினார். அதனை ஏற்றுக்கொள்வதாக சசிவர்ணரும் கூற அவ்விடமே அதிரும் வண்ணம் இன்ப சூழல் ஆட்கொண்டு மக்களின் ஆரவாரமுமாக நிறைந்திருந்தது. அங்கிருந்த முகாந்தனை களைத்து அனைவரும் ஊர் திரும்பினர். நிலத்தோடு மன்னரின் கூற்றுப்படி தங்களது இளவரசியை அவளின் புகுந்த வீடான சின்னமரவர் நாட்டிற்கு விழா எடுத்து வழி அனுப்ப அனைத்து ஏற்பாடுகளும் மிக விரைவாக துரிதப்படுத்தப்பட்டிருந்தது. அவ்வண்ணமே அனைத்து பணிகளையும் செவ்வனே செய்து முடித்தனர் பணியாட்கள். விழா கோலம் பூண்டு நின்ற அரண்மனை திடலில் அன்று அதிகாலை முதலே மக்களின் வரவு தொடங்கியது. நேரம் கழிய கழிய மக்கள் கூட்டம் மலைமோத ஆரம்பித்தது. எந்த நொடியிலும் விழா தொடங்கலாம் என்றிருக்கையில் விழா மேடைக்கு வந்தார் அமைச்சர் தாமோதரம் பிள்ளை. அங்கு வந்து நின்று அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு முடித்து சென்றார். அதற்கு பின்னர் மக்களின் காத்திருப்பிற்கு விடை கிடைத்தது போல மங்கள வாத்தியம் முழங்க மேடையில் வந்த மந்தனர் மணமக்களும் அவர்தம் தந்தைமார்களும். வந்தவர்கள் முதலில் போரில் வீரத்தை எட்டிய மறவர்தனைக்கு வீர வணக்கம் செலுத்த மக்கள் அனைவரும் வீர வணக்கம் வீர வணக்கம், மறவர் படைக்கு வீர வணக்கம் என்று ஒரு சேர முழக்கமிட்டவாறு போற்றினர். வேலுநாச்சி தனது தோழி வெள்ளச்சியின் நினைவு வந்து மீண்டும் மனதில் துக்கம் வாட்டியது. பிறகு போரில் துணை நின்ற வீரத்தாயாம் கொற்றவையம்மனுக்கு கடா வெட்டி படையில் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பிறகு கிராமிய கூத்தும் கரகமும் வெற்றி கும்மியும் மயிலாட்டம் என அனைத்து கலைகளும் அரங்கேற திருவிழா கோலம் பூண்டது மறவர் சீமை. நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பின்னர் மக்களுக்கு கரியுணவும் பரிசு பொருளும் வேலுநாச்சியாரின் கைகளாலேயே வழங்கப்பட்டு விழாவும் செவ்வனே முடிவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.